வெல்கம் டு கோரல் கிராஃப்ட். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட சேனலில் போடுற நியூ வீடியோஸ் பார்த்தினா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் டிசம்பர் பூவில் வீணி எப்படி செய்யணும் சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, டிசம்பர் பூ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஊசி, கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் கோர்க்கறதுக்கு. நூல் வந்து நான் ஜரி நூலே எடுத்திருக்கேன். ஜரி நூல் உங்களுக்கு வேறு என்ன நூல் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்டேப்பர் பின், கொஞ்சம் வாழை இலை. இப்போது நான் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். முதல்ல வாழை இலையை நான் இப்படி நாளாக மடிச்சுக்கிறேன். மடித்து பின் போட்டுக்கிறேன். அப்போ தான் அது வந்து கலண்டு வராது. பின் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஊசியில் இதை கோர்த்துருவோம். எதுக்காக இந்த வாழை இலைனா, பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது நிற்க வைக்கிறதுக்காக இந்த வாழை இலை தேவைப்படுது. நம்ம கோர்த்த பிறகு வாழை இலையை ஒத்துடலாம். அடியில் உள்ள நூலை நல்லா முடி போட்டுக்கிறேன். இப்போது ஒவ்வொரு பூவாக கோர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக நிதானமாக கோர்க்கணும். ஏன்னா பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு பூவாக பொறுமையாக கோர்க்கணும். இப்படி ஒரு பூக்கு பக்கத்தில் இன்னொரு பூவை அப்படியே அடுக்கடுக்காக வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி ரவுண்டாக அடுக்கிட்டு வரணும், ஒன்று பக்கத்தில் ஒன்று. செகண்ட் ரவும் இதே மாதிரி தான். கடைசியாக எந்த பூ விட்டோமோ அதுக்கு பக்கத்துலேருந்தே அடுத்தடுத்த பூ கோர்க்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே ஃபுல்லாக கோர்த்துட்டு வந்தோம்னா வேணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஊசியில் கோர்க்குற எந்த ஒரு வேணியாக இருந்தாலும், ஒரு பூ கோர்க்கறதுக்கு முன்னாடி ஊசிலேயும் நூல்லேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூ நூலில் கொண்டுட்டு வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஃபுல்லாக கோர்த்துட்டேன். இப்போது இந்த வாழை இலையோடு சேர்த்து பூவையும் நான் நூலுக்கு மாற்ற போகிறேன். இந்த பூவை அப்படியே கையில் வச்சு அமுக்கி ஊசி தள்ளினிங்கன்னா நூலில் வந்துடும் பூ. பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக இறக்குங்க. பூவை ஊசிலேருந்து நூலுக்கு இப்போ மாற்றிட்டேன். இப்போ அடுத்து ஊசியை உருவிட்டு ரெண்டு பக்கமும் முடி போடணும். அதுக்கு முன்னாடி வாழை இலை மாதிரி எடுத்துடணும். எடுத்துடுறேன். ரெண்டு சைடில் இருக்க நூலையும் ஒன்றா முடி போட்டோம்னா வேணி தயாராகிடுங்க. முடி போடுறேன். ரெண்டு நூலையும் ஒன்றா ஓரளவுக்கு, ரொம்ப இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாக போடுங்க. முடிஞ்சிடுச்சு. இப்போது டிசம்பர் வேணி ரெடி ஆகிடுச்சு.